Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. If you are new to our channel, please Abhi Tamil YouTuber channel, subscribe and click the bell button. Today, we will see a very interesting vlog. I and my husband are going to the morning 5 o'clock. This is the Sunday 14th, marathon. So, we will participate in the marathon. So, International Women's Day special, all women's are going to conduct. This is the first time I participate. So, we will go there. So, we will share what we are going to do with you. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 to 4 days முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிங்க் எல்லாம் கொடுத்து அதில் வந்து நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் ₹200 கொடுத்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு கேப்பு அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட்டு நம்மளோட நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ டிஷர்ட் மட்டும் மார்னிங் தான் போய் கலெக்ட் பண்ணோம் பேக்லாம் வந்து பிஃபோர் டேவே வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே வாங்கிட்டு மார்னிங் வந்து எல்லாருமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 kilometer வாக் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ரன்னிங் இருக்குது ஸோ 5 kilometer 7 kilometer அண்ட் 3 kilometer ரன்னிங் இருக்குது அது இல்லாமல் 5 kilometer வாக்கிங் இருக்குது ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு தனியாக இருக்குது ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரூட் மேப்பெல்லாம் வந்து போட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kilometer வாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கிரவுண்டில் அசம்பிள் ஆக சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்து நாங்கள் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ரெடியாக அசம்பிள் ஆகி நிற்கிறோம் ஸோ ஆல்ரெடி நிறைய டைம் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இது வரைக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை ஸோ இந்த டைம் தான் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயமாவது லேர்ன் பண்ணிப்போம் ஸோ கண்டிப்பாக இதில் போய் என்ன பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருந்தோம் Society, correct? Give a big round of applause for all these ladies who are breakfasted for the Spike Award. ஃபஸ்ட்டு எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ஸ்பீச் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்தி வச்சு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏற்றி ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபிநயா பரதநாட்டியம் இன்ஸ்டியூட்லேருந்து கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸோ அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் பட் இவங்க வந்து ஃபியூஷன் சாங் எடுத்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பண்ணை சாங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் படத்துலேருந்து வாத்தி கமிங் சாங் எல்லாமே எடுத்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் ஸோ ஃபுல்லாக எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா விமனோட இது வந்து தெரிஞ்சுது ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த ஸ்டேஜில் வந்து ஆரோபிக்ஸ் சொல்லி கொடுக்குறதாகட்டும் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சது வெல்கம் ஸ்பீச் கொடுத்தது எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா விமன்ஸ் தான் வந்து ஒரு மெயினான ரோலில் இருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து விமன்ஸ்னால கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு ஸோ அன்றைக்கு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் முடித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஆரோபிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஸ்டேஜில் வந்து லைவாக அவங்க பண்ணுறத பார்த்து நாங்கள் எல்லாருமே வந்து அதை பண்ணோம் அதே மாதிரி வார்ம் அப் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபைக்கே வாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் போய் நிற்க சொன்னாங்க ஸோ இங்கே வந்து எல்லோரும் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணோடனே நாங்கள் வந்து வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்
ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 5K வாக்குக்கு தான். ஸோ சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஏஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாக்கிங் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:40 வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 7:15 அந்த மாதிரி டைமில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து பயங்கர வேகமாக எல்லாருமே வந்து வாக் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வந்து க்யூ பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய க்யூ. ஸோ எல்லாருமே வந்து வேகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு நடந்துகிட்ருந்தோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஏர்லி மார்னிங்கில் இந்த மாதிரி போகிறது, நிறைய பேர்த்த பார்த்தது, இது எல்லாமே வந்து மைண்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் இது ரன்னிங்கில் இருந்தவங்களாம் வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருமே போயிட்டு கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும். ஸோ செகண்ட் கேட் வழியாக நாங்கள் எல்லாருமே வந்து வாக்கிங் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரானோம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து மெடல்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக எல்லாருமே இந்த மாதிரி க்யூவில் வந்து நின்றுட்டோம். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் அண்ட் மெடல்ஸ் வந்து அங்கங்கே இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸு காலேஜ் இதில் எல்லாம் வந்து நம்ம எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் வந்து கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெடல் இஷ்யூ பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டோம். சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் ட்ரிங்க்காக வந்து உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ சூடாக வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான உளுந்தங்கஞ்சியும் குடிச்சிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே நாங்கள் வாக்கிங் போகிறவங்களுக்கு ரன்னிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் பாட்டில்ஸும் சைடில் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை, கேசரி, ஊத்தாப்பம், இட்லி அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 9:00 அந்த மாதிரி டைமில் வந்து வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ லஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் வெஜ் லஞ்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் பீஸ் புலாவ் வித் பொட்டேட்டோ கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ ப்ளைனாக வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணாமல் புலாவெலாம் பண்ணும்போது அதுக்கு மேட்சாக இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ் புலாவ், சப்பாத்தி இல்லை மஷ்ரூம் புலாவ் அந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து சாப் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகி உட்கார வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு தூள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். எல்லா ஸ்பைஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா கிரேவிக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் வெங்காயம் தக்காளி வதக்குவோம். பட் இந்த கிரேவிக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சூட்லேயே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணுறதுனால கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து இதில் லாஸ்ட்டாக சேர்த்து அதையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உடச்ச முந்திரி அப்படிங்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து தோல் சீவிட்டு நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
உருளைக்கிழங்கு வந்து அந்த ஆயிலில் கோட் ஆகிற மாதிரி ஒரு 1 மினிட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்மூத் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இதோட விட்டுருங்க, இல்லை கொஞ்சம் வாட்டரியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்காமல் தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து மூடி வச்சு நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். கிரேவியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் புலாவுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கும் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிரேவி பண்ணி முடிச்சாச்சு, இப்போ வந்து புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மஷ்ரூம் பீஸ் புலாவ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேக்கெட் மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வீட்டிலே பண்ணி நம்ம வச்சது, ஆல்ரெடி நம்ம ப்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சாப் பண்ணியாச்சு. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் பேலீஃப், இது எல்லாமே எடுத்தாச்சு. இது கூட வந்து 3 ஏலக்காயும் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணுறதுனால நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து குழஞ்சி போயிடும், அதனால் ஊற வைக்காமல் கழுவி மட்டும் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ புலாவ் தாளிச்சிடலாம். ஸோ கீக்கில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு அது ஹீட் ஆனோடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ண போகிறேன். கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க ஐட்டம் எல்லாமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கூடவே வந்து நீங்கள் முந்திரி, திராட்சை அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதை ஆட் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெகுலராக வந்து நம்ம ரைஸ், அதுக்கப்புறம் குழம்பு, பொரியல்னு சாப்பிட்டு போர் அடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி காம்போ லஞ்ச் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது, உங்களுக்கு கலோரிஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம வந்து ஆயில் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, 2 டேபிள்ஸ்பூன் கீ மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா மஷ்ரூமை வந்து வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். ஸோ நல்லா தண்ணி விட்டு அது சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பட்டாணி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நார்மல் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1-2 விசில் குக் ஆனோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து குயிக்காக வந்து நமக்கு குக் ஆயிரும், உதிரி உதிரியாகவும் நமக்கு வந்துடும். கீக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலாவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மோடை செட் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ புலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு வந்து 2 கப் தண்ணி அளவு. ஸோ நான் டோட்டலாக வந்து 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு புலாவ் மோடை வந்து செட் பண்ணி விட போகிறேன்.
குக் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா கீக்கில் வந்து நமக்கு பீப் சவுண்ட் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட போகிறோம். ஸோ விசில் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா விசிலுமே வந்து ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி குக் ஆயிருக்குன்னு. நம்மளோட மஷ்ரூம் புலாவ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. ஸோ வந்து சிம்பிளான ரெசிபி தான், ஒரு 20 மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா அதே ஹீட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் குக் ஆயிரும். அதனால் இதை வந்து நான் ஹாட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காம்போ லஞ்ச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.